ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு காயோஸ் கிச்சன் இன்றைக்கி காயோஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி சில்லி பரோட்டா ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் கடாய் எடுத்துக்கிறேன் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு சோம்பு சோம்பு கண்டிப்பாக போடணும் இப்போ சோம்பு தாளித்ததுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும் இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுதான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் அது கூட அப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு எதுவுமே இல்லை இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கணும் இப்போ அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வதங்கும் அப்போ தான் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் வதக்கிக்கோங்க அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து வதக்குங்க ஏன்னா நம்ம மசாலா பவுட்ரு தீஞ்சு போயிடக்கூடாது இப்போ அதில் நான் வெங்காயமும் குடமிளகாயும் பெரிய பெரிய பீஸாக கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் இதுதாங்க சில்லி பரோட்டாலாம் மெயினே குடமிளகாயும் வெங்காயமும் பெரிய சைஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு டொமேட்டோ கெச்சப்பு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேக வச்சுக்கோங்க ரொம்ப பாயில் ஆகணும்னு இல்லை லைட்டாக வேந்தால் போதும் இப்போது தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் தண்ணி ஓரளவுக்கு வத்துனதுக்கப்புறம் நம்ம பரோட்டா சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்திடுச்சிங்க இந்த டைமில் பரோட்டாவை மீடியம் சைஸில் கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்கிற சில்லி பரோட்டா அந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் ஓகே இப்போ அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலா அந்த பரோட்டா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இதில் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க இப்படி கடைசியாக ஒரு டைம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி பரோட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி பரோட்டா நல்லா சூடாக ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸி அதே நேரத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நைட் டைமில் டின்னருக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது கண்டிப்பாக குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்